வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியார் சன்மார்க்க சங்கம் மூங்கார்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே திரு சேகரையா தொடராக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். சொல்லுங்கள் ஐயா. ஓம் அருட் பரஞ்சோதி அகத்திய சாயணம், ஓம் ராமலிங்க தேவாயணம், ஓம் திருமூல தேவாயணம், ஓம் கரூர் தேவாயணம், ஓம் பதஞ்சலை தேவாயணம், ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய ஆயணம். ஆசான திருவடி உணர்ந்து என் முதற்கண் வணக்கம். மனித பிறவியின் இந்த மானிட தேகமே முக்கியமான காரணம். இதை வச்சு தான் நம்ம எதுவும் இருந்தாலும் சாதிக்கணும். மற்ற உயிரினங்கள்லாம் மனித மனித பிறவிக்கே கீழே தான். அரியது அரியது மானிடராதல் அரியது அப்படின்னா, அதனால் இந்த மானிட பிறவி எடுக்கிறது ஒரு பெரிய சாதனை. அதிலும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறியுது அப்படின்னாங்க. அதனால் இந்த மானிட தேகம் வந்து ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு முறையில் வந்து வர்ணிச்சிருக்காங்க. ஆனால் முக்கியமான உட்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், கடவுளுடைய திருவடி அடைகிறது தான். இந்த தேகத்தை வச்சு கடவுளுடைய திருவடி அடைகிறது தான் முக்கியமான காரணம். பெட்டியை எதை பாதுகாக்கிறோம்? உள்ளுக்குள்ளே பணம் இருக்கும், பொருள் இருக்கும், அதனால் பெட்டியாக பாதுகாக்கும். அதை எடுத்துருங்க, அந்த பெட்டி பாச திறந்து கிடக்கும், யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனால் அது ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கும்போது மற்றவங்கள்லாம் பார்ப்பாங்க, அதுக்குள்ளே ஏதோ ஒரு கூல் இருக்குது, அதனால் ரொம்ப பந்தோபஸ்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் பணம் கட்ட வந்தீங்கன்னா பின்னால் ரெண்டு பேர் துப்பாக்கி தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி வந்து இந்த தேகத்தில் வந்து ஒரு பொருள் இருக்குது. அது என்னென்னு கண்டுபவர்கள் ஞானிகள், கடவுள் எழுத்தருடைய அடைச்சிட்டாங்க, நம்ம காண முடியல, மீண்டும் மீண்டும் பறந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் உடம்பினை முன்னம் எழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னா, இந்த உடம்பில் வந்து நம்ம சாதாரணமாக இருக்கோம். பேணிக்காக தெரியாமல் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாமல் நம்ம மீண்டும் மீண்டும் பரவி எடுக்கிறதுக்கு உண்டான மாதிரி செஞ்சுக்கிறோம். மீண்டும் இந்த உடம்பு அழியறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே இந்த பேணி காக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது வருங்க. அதுக்கு முக்கியமானது மனம். இந்த மனத்தில் வந்து மாசுபடி வந்திருந்தால் அதுலேருந்து நமக்கு வந்து எப்படி ஒரு ஒளி மழுங்கப்பட்ட ஒரு புழுதி படைஞ்ச ஒரு கண்ணாடியில் வந்து பிரதிபம்பம் பிம்பம் வந்து பிரதிபலிக்காதோ, அது மாதிரி இந்த மாசுபடைஞ்ச ஆன்மாவில் வந்து இறைவன் பிரதிபலிக்க மாட்டார். அதனால தான் இந்து கிறிஸ்டியன்லாம் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியினால் கழுவப்பட்டவர்கள் அப்படிமா. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய பாண்டியில் சொல்லியிருக்காங்க. உட்பொருள் ஒரே காரணம் தான், கருத்து வேறுபாடு தான் இருக்கும் இல்லையா. நீங்கள் பெரியவங்களா நாங்கள் பெரியவங்களாங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. மற்றபடி பார்க்கணும்னு சொன்னால் பொருள் ஒரே பொருள் தான். அந்தந்த ஞானிகள் அந்தந்த பாஷையிலையும் சொல்லியிருக்காங்க. அழகணி சித்தார் சொல்கிறாரு, பையூரிலே இருந்து பாடூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன், மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் பாழாய் முடியாவோ அப்படின்னு இருக்கார். மீண்டும் வந்து என்னென்னா, கருவறைக்கு செல்லக்கூடாது, பிறகு அது இருக்க வர வேண்டும். பிறந்து விட்டால் உனை மறவாது இருக்க மருந்துண்டு காண் எப்படியோ, அறமார் புகழ்தெல்லை அழிக்கமனும் மறவாது இருமனமே எது காணன் மருந்துணக்கு. ஏகப்பட்ட பாடல்கள் அவங்கவுங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அவங்கவுங்களுடைய அறிவுப்படுத்தான். அதுக்கு ஆசானுடைய நம்ம கேட்டதுனால ஏதோ ஒரு சில பாயிண்ட் அவ்வளோதான், அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் என்னச்சுன்னா, இந்த காம தேகம் நீங்கணும். இது உள்ளுக்கு உள்ள உடம்பு வந்து ஒளி உடம்பு, அது வெளிப்பட்டுன்னு சொன்னால் நம்ம வந்து மனித பிறவியை விழலாம். பவக்கடல் கடந்து நான் பார்த்தபோது அருகே ஓப்புற விளங்கொண்டு ஓங்கிய கரையே அப்படின்னார் அருட்பெருஞ்சோதைகளில் வரலாறு சொல்கிறார். பவக்கடல், இந்த கடல் வந்து பிறவி வந்து பாவத்தை வந்து சுமந்த ஒரு கடவுள். இந்த கடலை நாம் கடந்த இறைவன் வந்து ஒரு தோணியாக நமக்கு வந்து உறுதுணையாக இருப்பார். அதை வச்சு ஞானிகளுடைய பக்கபலத்தோடு நம்ம அந்த கரையை கடந்தால் இறைவனுடைய தடையை காணலாம், இறைவன் திருடுவடியை அடையலாம். இப்போ நெல் வந்து முளைக்கும் திரும்புண்டு, அந்த மெல் நெல்லிருந்து உமியை நீக்கிட்டோம்னு சொன்னால் அரிசி, அரிசிக்கு மிரண்ட முளைக்கும் திறன் அற்றுப்போம். அது மாதிரி இந்த காமதேகத்துலேருந்து நீங்கிடுச்சுன்னு சொன்னால் ஒளி உடம்பு மீண்டும் பிறவி எடுக்க மாட்டாங்க. இந்த காமதேகம் இருக்கும்போது மீண்டும் மீண்டும் வந்து பிறவிக்கு காரணமாக அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் எல்லாவது பிறவியாக எது எங்கள் முட்டாயிட்ட அப்படி சொன்னால் பிறவியை வெல்ல வேண்டும். அதுக்கு என்ன வழி? வாட் ஷுட் பி லேர்ன், என்ன கற்றுக்கிட்டோம் நம்ம? வாட் தி யூஸ் ஆஃப் லேர்னிங், கற்றதனான பயன்கள் வாழறி மண்ணற்றால் தொழாரி
நல்லத்தருடையது அப்படிங்கிறத தெரிஞ்ச பார்த்துக்கிட்டாங்க அவங்க கண்டிப்பாக ஞானி ஆகலாம். இன்னைக்கு இல்லைன்னு நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னு அடுத்த இல்லை இருந்து ஒரு எத்தனை ஜமன்கள் எடுத்தாலும் அவங்க வந்து தாய்கிட்ட ஒரு குழந்தைக்கு கேட்டால் எப்படி அந்த தாய் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களோ அது மாதிரி வந்து இறைவன்கிட்ட வந்து வேணும்னு கேட்டுட்டா அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன். அதுதான் தாய்க்கிணையானவனு தனக்கு ஓமை இல்லாதான் தால் சேர்ந்தார் மனக்கோளை மாற்றல் அவருடைய திருவிடையை நம்ம அணிஞ்சிட்டோம்னு சொன்னால் அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. தனக்கு ஓமை இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது அணிஞ்சவங்களுக்கு தான் அந்தவருடைய இது என்ன இப்படி போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் நாம் இந்த காமதேகம் நீங்கி ஒளிவுடன் புத்தர்னா இறைவன் யாரை பற்றணுமோ அவர்களை பற்றும் ஐயாவை போன ஆசானை போன்ற அரப்பணி செய்திருந்தா அவங்களுடைய திருவுடைய பற்றணும்னு சொன்னால் நமக்கு இந்த அறியாமை நீங்கும் பேதமை நீங்கும் பிறவிப்பினை நீங்கும் வசிப்பினை நீங்கும் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். வேண்டுதல் வேண்டும் பிறவாமி மற்றவை வேண்டது வேண்டாமல் வரும். மீதி எது கேட்டிங்கன்னா கேட்கணும்னால அவங்களே கொடுப்பாங்க. ஆனால் என்ன கேட்கணும் இனிமேல் நான் பிறவன் கேட்டேன் இன்னமே பிறவியை கிடைக்கக்கூடாது. எனக்கு வந்து என்ன ருணை எடுத்துருவடி தான் வேணும் ஆண்டாள் கேட்டாங்க இறைவன் தான் வேணும் நாங்கள் கொடுத்தார். அது மாதிரி வந்து நம்ம என்ன கேட்கணுமோ அது தாங்க நம்ம கேட்கணும். கடவுளுடைய திருவடியை கேளுங்க உங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது நல்லாவே தெரியும். அதனால் வந்து நாம் இந்த ஒளி உடம்பு பெறுவதற்கு காமதேகமாடிய காமதேகத்தை நீக்குவதற்கு ஆசானின் திருவடி பண்ண இந்த எல்லாம் உள்ள இறைவனின் ஆசையை பெற்றால் இது பைய பைய நமக்கு வந்து மீண்டும் பிரேமான். இது இன்னொரு பாடல். தன்காயம் காணாமல் சாணகல கொள்ளை கட்டி வெங்காய நாற்று விட்டு வெகு நாளாய் காத்திருந்தேன். வெங்காயம் தின்னாமல் மேல்தோலை தின்றல்லவோ தன்காயம் காணாமல் சாகிரேண்டே சாகாமான். இது ஒரு பாடல். இந்த வந்து என்ன மேல்தோல் வெங்காயத்தை உரிச்சோம்னு சொன்னால் மேல்தோல் தான் ஒரு மூலையை கடைசியில் இருக்க ஒன்றுமே இருக்காது. அது மாதிரி தான் இந்த உடம்பும். நம்ம என்ன தெரியா உடம்பை வந்து நம்ம வந்து பார்க்குறதுன்னா இது தன் காயம்ங்கிறார். உடம்பை வந்து காயம் தன் காயம் காணாமல் சாணகளை கொட்டிட்டு வெள்ளு வரையும் சாணகளை கொலைக்கட்டை நான் மீண்டும் மீண்டும் கருவறைக்கே போகிறது சாணகளை கொண்டு வெங்காயம் நாட்டு விட்டு வெகு நாளாய் காத்திருந்தேன். தன் காயம் காணாமல் மேற்றோலை தின்றல்ல வேண்டாம் மேல்தோலை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோமோ வழியா உண்மையானது ஆக்க முடியாது. அதுபோன்ற இறைவனையும் நம்ம வந்து காண முடியாமல் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து தவித்து கொண்டு இருக்கிறோம். இதை நீங்கள் பெறுமாயின் இறைவன் திருவள் வல்ல ஆசான் திருவடியை பணிந்து நீங்கள் மீண்டும் இறைவனுடைய திருவடியை பாடுவதற்கு உறுதுணையாக அமையும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா.